அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்திய கனடா உறவுகளில் மிகப்பெரிய விரிசல் விழுந்திருக்கு நண்பர்களே. இன்னும் சொல்லப்போனால் அவர் ரிலேஷன்ஷிப் ஹஸ் டச் ராக் பாட்டம் அப்படிங்கிற அளவுக்கு நேற்றைய தினம் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ செய்த ஒரு செயல் இந்தியாவை கொதிப்படைய வைத்திருக்குது. இந்தியா கனடாவிலிருந்த தன்னுடைய தூதர்களை உடனடியாக வாபஸ் பெற்றதோடு இல்லாமல் கனடாவுடைய தூதர்கள் இந்தியாவில் இருப்பாங்களா, அவங்க 6 பேர்த்த உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையும் நேரத்தையும் குறித்து இதுக்குள்ளே போங்கடா வெளியில் அப்படின்னு சொல்லி இந்தியா கட்டளையிட்டு இருக்குது. இந்திய கனடிய உறவுகள் இவ்வளவு மோசமடைந்ததற்கு லேட்டஸ்டாக என்ன நடந்திருக்குது, அது அங்கே வாழ்கிற இந்தியர்களை குறிப்பாக நம்முடைய இந்திய மாணவர் செல்வங்களை எப்படி பாதிக்க போகுது, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கி அலசலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆலை செலக்ட் பண்ணிங்கன்னா அதற்கு பிறகு நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக உங்களை வந்து சேரும். சரி நண்பர்களே, வாங்க வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, 14ஆம் தேதி இரவு இந்தியா அதிரடியாக ஒரு காரியம் ஒன்று செய்தது. அது என்ன அப்படின்னா, கனடாவில் இருக்கிற தன்னுடைய தூதர்களை உடனடியாக அங்கேருந்து வாபஸ் பெற்றிருக்குது இந்தியா. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜஸ்டின் ட்ரூடோ சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இந்தியாவை அவர் வம்புக்கு இழுத்திருக்கிறாரு. கனடாவில் இருக்கிற இந்திய தூதர் சஞ்சய் வர்மா காலிஸ்தான் தீவிரவாதியான நிஜார் கொலை வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு குற்றம் சாட்டினாரு. 14ஆம் தேதி இரவு இந்தியாவில் இரவு அங்கே பகல் நண்பர்களே, அந்த சமயத்தில் இந்தியாவுடைய தூதரகத்துக்கு கனேடியன் போலீஸார் RCMP அழைக்கிறாங்க, ராயல் கனேடியன் போலீஸார். ஒரு டீம் வந்து இந்திய தூதரகத்துக்கு வந்து அவர்கள் இந்திய தூதர் சஞ்சய் வர்மா மட்டும் இல்லாமல் மேலும் 6 பேர் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சு அவங்க கிட்ட இந்த மாதிரி காலிஸ்தான் தீவிரவாதி நிஜார் கொல்லப்பட்ட வழக்கில் உங்களுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக எங்களுடைய விசாரணையில் தெரிய வருது, அதனால் எங்களுடைய விசாரணைக்கு நீங்கள் வரவேணும் அப்படின்னு சொல்லி நேரில் ஆஜராக வேணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்பே கூட இவர்கள் இது போன்ற ரிக்வெஸ்டை எழுப்பியிருந்தாங்க அப்படின்னும், ஆனால் அதற்கு இந்திய தூதரும் சரி அங்கு வேலை செய்கிற தூதரக அதிகாரிகளும் சரி கோஆப்ரேட் பண்ணலை, ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு ராயல் கனேடியன் போலீஸார் இந்த குற்றச்சாட்டை நேரடியாகவே தூதரகத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை அப்பொழுதே மறுத்த இந்திய தூதர், அப்படியெல்லாம் எங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது, உங்களுடைய விசாரணைக்கு நாங்கள் ஆஜராக வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே உடனடியாக இந்திய தூதரகத்தை விட்டு அவங்க வெளியேறினாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இது நடந்த ஒரு சில மணி நேரங்களிலேயே கனடா வந்து இந்திய தூதர் சஞ்சய் வர்மா மற்றும் 5 அதிகாரிகள் மொத்தம் 6 பேர்த்த நாட்டை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனேயே பயங்கர கடுப்பான இந்தியா உடனடியாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க. அதில் அவங்க வந்து உடனடியாக நாங்கள் இந்திய தூதர் சஞ்சய் வர்மா மற்றும் அங்கே வேலை செய்கிற அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் அனைவரையும் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், இனிமேலும் அவர்கள் கனடாவில் பாதுகாப்பாக அவர்கள் பணியாற்ற இயலாத ஒரு சூழ்நிலையை கனடா உருவாக்கி இருக்குது, இந்திய தூதர்களுக்கு தகுந்த பாதுகாப்பை வழங்க கனடா அரசு தவறிவிட்டது, அதனால் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு அறிக்கை விட்டது. அறிக்கை விட்டதோடு நிற்காமல் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேலும் என்ன சொன்னாங்கன்னா, கனடிய பிரதமர் நேரடியாகவே சில குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் பல குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்கிறாரு. ரொம்ப கீழ்த்தரமான கண்டெம்ப்சுவஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது பழிவாங்குகிற நோக்கத்தோடு அல்லது ஒருத்தர் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட நோக்கத்தோடு பல குற்றச்சாட்டுகளை இந்தியாவின் மீது எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்தியா பல முறை கனடாவிடம் கேட்டும் கூட அதற்கான ஆதாரங்களை எங்களுக்கு கண்ணில் ஒரு துளியை கூட காட்டலை, இவங்க ஆதாரம் எதையுமே கொடுக்காம
இந்தியாவின் மீது குற்றச்சாட்டுகளை மட்டுமே தொடர்ந்து கனடிய பிரதமர் வைத்து கொண்டிருக்கிறாரு. இது வந்து சற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அதனால எங்களுடைய தூதர் மற்றும் அதிகாரிகளை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து என்ன செய்தது, கனடாவுடைய தூதர் இந்தியாவில் இருப்பார் இல்லையா, அவரை அழைச்சி சார்ஜ் தி அஃபேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவரை வந்து நேரில் வரவழைச்சு அவருக்கு கடுமையான கண்டனத்தை இந்தியா நேரடியாக தெரிவித்தது. தெரிவித்ததோடு இல்லாமல் இந்தியாவில் பணியாற்றுகிற கனடிய தூதர் மற்றும் 6 அதிகாரிகளை உடனடியாக நீங்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்களை 19ஆம் தேதி இந்த மாதம் 19ஆம் தேதி இரவு 11:59 அதாவது நடுராத்திரி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு உத்தரவொன்னையும் வெளியிட்டிருக்கிறாங்க இந்தியா. இது தொடர்பாக இந்திய அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையில் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய குறுகிய கால அரசியல் லாபத்துக்காக தன்னுடைய டொமஸ்டிக் பொலிட்டிக்ஸுக்காக இந்தியாவை அவர் வந்து சாடுகிறாரு, இந்தியாவின் மீது சேற்றை வாரி பூசுகிறாரு, இது வந்து இரு நாட்டு உறவுகளுக்கு நல்லதல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாதுகாப்பு வல்லுநர்கள் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்திய பாகிஸ்தான் உறவுகள் எவ்வளவு கேவலமாக இருந்ததோ அதைவிட அந்த லெவலுக்கு இப்பொழுது இந்திய கனடா உறவுகள் போயிருச்சு. இதுவரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் மீது மட்டும்தான் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க, இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது அந்த நாடு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்குது. இப்பொழுது பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக கனடாவின் மீது இந்த குற்றச்சாட்டை இந்தியா வைத்திருக்குது. அதுவும் இந்த முறை இந்தியா கடுமையான விமர்சனங்களை கனடாவின் மீது வைத்திருக்குது. அது என்னன்னா, இந்திய தூதர்களுக்கு, இந்திய தூதர் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு, இந்தியன் டிப்ளமேட்ஸுக்கே அங்கே வந்து பாதுகாப்பு இல்லை, கனடாவில் பாதுகாப்பு இல்லை. இந்திய தூதரகத்தின் முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம் நண்பர்களே, இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு அடிச்சு அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்திரா காந்தியை கொன்னதை, காலிஸ்தான் தீவிரவாதிகள் கொன்னதை வெகுவாக கொண்டாடினாங்க, அதை குளோரிஃபை பண்ணி ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. அதோட நிக்கல, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய அமைச்சர்கள், அதோடு இல்லாமல் கனடாவுடைய தூதர் மற்றும் தூதரக அதிகாரிகளுடைய ஃபோட்டோவையெல்லாம் போட்டு இவங்களையெல்லாம் நாம் கொல்ல போகிறோம் அப்படிலாம் வந்து ஃப்ளெக்ஸ் வச்சாங்க. வெளிப்படையாக கனடாவுடைய அரசு கட்டடங்களின் மீது இருக்கிற அந்த டிஜிட்டல் போர்டுகளில் கூட இந்த மாதிரியான விளம்பரங்களை செய்தார்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகள். அதோடு நிற்காமல் கடந்த 1.5 வருடங்களாக பார்த்தோம் அப்படின்னா, பல இடங்களில் இந்து கோயில்களின் மீது தாக்குதல்கள் நடந்திருக்குது, இந்தியர்களுக்கு வெளிப்படையான மிரட்டல்கள் வந்திருக்குது, தாக்குதல்கள் நடந்திருக்குது, இந்தியர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் மட்டுமல்ல நேரடி தாக்குதல்களையும் கனடிய காலிஸ்தான் தீவிரவாதிகள் செய்து வருவதை ஒரு காலம் நம்மளால் பொறுத்துக்க முடியாது. தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடாக கனடா மாறிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்னும் ஒரு ஸ்டெப்பு தான் இந்தியா போகலை, கனடா தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாடு, ஒரு டெரரிஸ்ட் நாடு அப்படின்னு இன்னும் இந்தியா டிக்ளேர் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் பாக்கி நண்பர்களே. இவ்வளவு மோசமாக இந்திய கனடா உறவுகள் போகும் அப்படின்னு யாருமே கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம இரு நாடுகளிடையே ஒரு நல்ல உறவு தான் இருந்து கொண்டிருந்தது, ஒரு சுமூகமான உறவு இருந்து கொண்டிருந்தது. இத்தனையும் தூக்கி போட்டு உடச்சுப்பிட்டாரு இந்த ஜஸ்டின் ட்ரூடோங்கிற ஒரே மனுஷன். அது காரணம் என்னன்னா, அவர் அங்கே ஒரு கூட்டாட்சியில் இருக்கிறாரு, கோலிஷன் கவர்மெண்ட் நடத்துறாரு, அந்த கவர்மெண்ட் நிற்கணும் அப்படின்னா சீக்குகளுடைய ஆதரவு தேவை. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி அவரை ஆதரித்த ஒரு சீக்கு கட்சி வெளியேறிடுச்சு, அடுத்த எலெக்ஷன் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லிடுச்சு. ஆனாலும் கூட அவர்கள் இந்த அரசாங்கத்தை இன்னும் கீழே இழுக்கவில்லை. 2வது முறையாக அவருடைய அரசாங்கம் தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு இப்பொழுதுதான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஜெயிச்சு வந்திருக்குது. அந்த தைரியத்தில் தானோ என்னவோ, அல்லது அங்கே வாழ்கிற சீக்கியர்களுடைய வாக்குகளை தான் அல்லணும், எப்படியாவது நம்ம அடுத்த முறை ஜெயிக்கணும்னா சீக்கியர்களுடைய வாக்குகள் வேணும் அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ கனடியன் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. இந்த நடவடிக்கைகளால்
இந்தியர்களுக்கு, அங்கே கனடாவில் வாழ்கிற இந்தியர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே பாதிப்பு நிறைய நடந்துருச்சு. இந்திய மாணவர்கள் கனடாவுக்கு போகிறது அறவே நின்றுச்சு அப்படின்னு சொல்ல வேணும். ஏற்கனவே அங்கே வாழ்கிற மாணவர்களுக்கு இது போராத காலம் அப்படின்னு தான் சொல்லணும். கனடாவில் பெரும்பாலும் சீக்கியர்கள் வாழ்கிறார்கள். சீக்கியர்களுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் இந்தியாவில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, ஹரியானாவில் இருக்குது. அவர்கள் இனி இந்தியாவுக்கு வர்றதுக்கு விசா கிடைக்கிறதுக்கு கூட, விசா வழங்குவதற்கு கூட அங்கே இந்திய தூதரகத்தில் அலுவலர்கள் இல்லை அப்படிங்கிறதுனால, இந்தியாவுடைய பஞ்சாபில் பல இடங்களில் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக கூட இப்பொழுது மக்கள் பொங்க ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்தியாவில் இருக்கிற சீக்கியர்கள் கனடாவுக்கு போகிறதுக்கும் அங்கே இருக்கிற சீக்கியர்கள் இங்கே வர்றதுக்கும் பெரும் இடையூறாக ட்ரூடோவே மாறிட்டார். ஏதோ நல்லது செய்ய போகிறோம், தனக்கு ஓட்டு கிடைக்க போகுதுன்னு கிளம்பின ஜஸ்டின் ட்ரூடோவுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது அவருக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறத நாம் உணர்கிறோம். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோ உணர்ந்தாரா அப்படிங்கிறது அந்த தேர்தல் முடிவுகள் அவருக்கு சொல்லும். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.